Hi friends, it's Lakshmi Vandachi for sweet form. We are சாதம் புதினா சாதம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைனா ஆல் ஸ்பைசஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், 2 கிராம்பு போட்டிருக்கேன். பெருங்காயம், சோம்பு கொஞ்சம், சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து ஊற்றிடலாம். பொரிஞ்சோடனே அதை ஊற்றிட்டணும். ஊற்றிட்டு ரைஸை கழுவி ஊற போட்டு வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டு உப்பு போட்டுடலாம். இதுலேயே சாத்துக்க வேண்டிய உப்பும் போட்டுடலாம். போட்டுட்டு ரைஸுக்கு வேண்டிய தண்ணியை ஊற்றிடணும். அவ்வளோதான். ரொம்ப நேரம் அரிசி ஊற போட்டிருக்க வாசி சீக்கிரம் சவுண்ட் வந்துடும். ரைஸ் வேகிறதுக்கான தண்ணியை போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். ரைஸ் 1 கப் போட்டிங்கன்னா 2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுட்டா போதும். இதில் காரத்துக்கு நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் காரம்லாம் எதுவும் தேவையில்லை. போட்டு மூடிட வேண்டியதான் குக்கரை. 1-2 சவுண்ட் வந்தால் போதும். இல்லைனா நிறைய வச்சிங்கன்னா குழஞ்சிடும். அதனால் குக்கரை போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். நம்மளோட புதினா ரைஸ் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும்.